இன்னைக்கு நம்ம டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் கோல்ட் ட்ரிங்க்ஸ் வச்சு காட்டன் கேண்டி சேம் பண்ணி தான் பார்க்க போறோம். ஃப்ரூட் வச்சு காட்டன் கேண்டி முத செஞ்சலாமா? செஞ்சலாம். ஃப்ரூட் டைரக்டர் நம்மளால காட்டன் கேண்டி மிஸ் குளோ ஊத்த முடியாது. ஏனா விசிட் போவாங்க. எஸ், அதனால முத இன்னும் பண்ணோம் அடுப்பு குளோ ஊத்தி சுண்ட காஜ போறோம். சுண்ட காஜ நம்மள திக்கன நிக்கல கிரியேட் பண்ண முடியும். ஊத்துமா? ஊத்தலாம். ஊத்துங்க. கிடு 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 கிடு. அம்மா சட்டிய முத கழுவுனீங்களா? கழுவுனோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஃப்ரூட்டோட கலரும் அழுக்கோட கலரும் சேம் கலர் தான், அதனால பிரச்சனை கிடையாது. நான் ஃப்ரூட்டியை ஊத்துறோம். சேப்பா செம்மா முட்டை மாதிரி இருக்கடா. ஓகே செய்வோமா? ஆரம்பிங்க, பத்த வைங்க. ஊத்திடலாமாச்சட்டி எதுவும் ஒரே கலர்ல தான் இருக்கு. இப்போ சரியா மணி நண்பகல் 2 மணி, வீடு ஆரம்பித்து கரெக்டாக 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 4 வாட்டுக்கு நான் சூடு பண்ண முடியல. கோக்கை மெல்ட் பண்ணி கோக்கேண்டி உருவாக்கிட்டோம். ஓகே ஊத்தலாம். வெறித்தனம் வெறித்தனம். இப்போ நம்ம பஞ்சு மிட்டாய் மிஷின் ரெடியா இருக்கு. பின்னாடி 4 கோல்ட்ரிங்க்ஸோட கேண்டியும் ரெடியா இருக்கு. எஸ், அதை வச்சு இப்போ பஞ்சு மிட்டாய் போட்டுடலாமா? இப்போ நம்ம ஃப்ரூட்டி காட்டன் கேண்டி ரெடி பண்ண போறோம். எஸ், அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? மிஷின் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிருவா? எஸ். ஏ டெம்பரேச்சர் செட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் 200 ஐயே கட் பண்ணுங்க. கேக் மாதிரி கட் பண்றோம். யா சாபா வேற லெவல்ல இருக்கு. போற ஒண்ணு போடலாமா? போறோம். என்ன தண்ணி தெரிக்குது? என்ன தண்ணி வருது? காட்டன் கேண்டி வரும்போது தண்ணி தெரிக்குது. காட்டன் கேண்டி வரல நம்மளுக்கு. நம்மளை சுத்தி ஒரு லைன் வருது. ஆமா லைன் தான் உருவாகுது. ஓகே, இப்ப ஃப்ரூட்டி 14 லிக்விட் ஸ்டேஜ் இருக்கனால அத நல்லா காய வச்சு திட்டமான ஸ்டேஜ் கொண்டு வரோம். ஆமா, அதனால இதை எப்ப எடுக்க முடியாது? நாளை காலையில எடுக்கிறோம். யா அடுத்தது போயிருமா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரைட் காட்டன் கேண்டி பண்ண போறோம். ஓகே, நம்ம ஸ்ப்ரைட்டை ஃபுல்லா வந்து கிறிஸ்டல் ஆக்கியாச்சுனா? ஆமா, சின்ன சின்னதா உடைச்சிட்டோம். உடைச்சிட்டோம். இப்ப இதை உள்ள போட்டு பாத்துருமா? இதுதான் ஸ்ப்ரைட்டு. வெள்ளை கலர் ஸ்ப்ரைட்டு கருப்பு கலர் தான் இருக்கு. வெள்ளை கலர் அது. ஆன் பண்ணிடலாமா? ஓகே ஆன் பண்ணிடலாம். பண்ணுங்க. ஏய் இங்க பாருங்க பாருங்க. வெச்சிராமா. எல்லாம் தெரிக்கறாங்க. பயத்துல தெரிக்கறாங்க. இல்ல இல்ல இல்ல. வருதுடா வருதுடா. என்னடா? பஞ்சு முட்டை வந்து பார்த்தா குச்சி குச்சி வருது. அதிர்ச்சி 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 வேற உண்மையில சென்ட்ட சொல்லுப்பா, வாயில வச்சனே எடுத்துட்ட.
எவருக்கு சம்ம நல்லவே இல்ல இது என்ன மாதிரிமா இருக்கு அந்த அடுப்புல அந்த சைடுல எல்லாம் இருக்குல ஒரு மாதிரி கிழிஞ்சு போறதா அந்த மாதிரி இருக்கு வாயை பாரு உன் வாயை போய் பார்த்தா மறந்து போயிடுவேன் ஏ அந்த அவ்வளவுதான் முடிச்சு நினைக்கிறேன் ஒரு விஷயம் தெரியல நாக்கு மறந்து போயிச்சா என்னச்சு உள்நாக்குல போயிட்டு கசக்குதுடாடே தொண்டு கரகரண்டுதுடா இல்ல அவ்வளவுதான்டா என்னது நல்லா உள்ள வச்சிருக்கு சத்தியமா சாப்பிடவே முடியாது சாப்பிடவே இல்லையே போட்டு கோகோலா காட்டங்கண்டி பண்ண போறோம் கோகோலா காட்டங்கண்டி பெரிய பெரிய காட்டங்கண்டி சூப்பர் சூப்பர் சூப்பரா வருது வெறுத்தரும் வேற லெவல் கோகோலா காட்டங்கண்டி பார்த்தீங்கன்னா காட்டங்கண்டி மாதிரியே வரல முட்டாய் மாதிரி ஆக ஆரம்பிக்குதுன்னா ஜவ்வு முட்டாய் மாதிரி ஆமா ஆமா ஏன்னா டைம் போக போக உருகுது வெயில நல்லா உருகுது வாங்க டேஸ்ட் பண்ண சொல்லுவோமா எப்படி இருக்கு வேற லெவலா மாட்டிக்கிச்சு வாய திறக்க முடியாது அந்த மாதிரி முட்டை கூட ரொமான்டிக் சூப்பரா இரும்ப காய்ச்சி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பேண்டாவா போட போறோம் சாரி இந்த பஞ்ச முட்டை கெசினஸ்ல மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும் பேண்டா பஞ்ச முட்டை ரெடி ஆயிடுச்சு ஆமா பேண்டா சக்குவ முட்டை பஞ்ச முட்டை ரெண்டுமே சாப்பிடுங்க அதனால நல்லா போல்டா சொல்ல மாட்டேன்றீங்களே நல்லா இருக்கு நல்லா இல்ல இல்ல அவ்வளவு நல்லா இல்லையா அப்படியே வெளுக்குதா அதே டேஸ்ட் ஆகும் அதே டேஸ்ட்னா கோபிகோ ஏய் எது சாப்பிட்டாலும் கோபிகோன்றேடா ஆரஞ்சு எனக்கு ஆகும்மா ஆரஞ்சு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக்கா நல்லாதான் நல்லாதான் இருக்கா இவங்க பேச்ச கேட்டு நல்லா இருக்குன்னு வாயில வச்சு விட்டேன் ஏய் இதெல்லாம் ரசிச்சு சாப்பிடவங்க மட்டும் தான் சரி நல்லா தான் இருக்கு இல்ல இல்ல நல்லா இல்ல இது வரைக்கும் சாப்பிட முடியல ஃபேண்ட் நல்லா தான் இல்ல பரவாயில்லாம தான் இருக்கு இப்போ நம்ம புரோட்டி காட்டன் கண்டியா பண்ண போறோம் கரிமதியா இருக்கு கரிமதியா தான் இருக்கு வருது 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 வருது
ஃப்ரூட்டில பாத்தீங்கன்னா கேஸ் இல்லாதனால பஞ்சு மிட்டாய் வர மாட்டேங்குது. ஆமா அதுல கார்பரேட்டர் கிடையாதுல்ல. ஃப்ரூட்டி கலர்ல என்னாச்சு பஞ்சு மிட்டாய் மிஷினே சுத்து சுத்து சுத்துன்னு சுத்து வர மாட்டேங்குது. வரும் ஆனா இது இது கரண்டி மிட்டாய் மாதிரி செம்மையா இருக்கும். என்ன புளிப்பா இருக்கும். தின்னுங்க. எப்படி இருக்கு? வேற லெவலு. நம்ம நம்ம செஞ்ச பஞ்சு மிட்டாய நம்ம பஞ்சு மிட்டாயே செய்யல. ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய் தான் நல்லா செஞ்சோம். எல்லாமே பஞ்சையா தான் எடுத்தோம். ஆமா எடுத்ததுக்கப்புறம் ஜப்பு மிட்டாய் மாறிடுச்சு. ஆனா ஸ்ப்ரைட் தான் ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய். ஆமா செம்மையா வந்துச்சு. ஆனா வந்ததுல செம்மையா இருந்துச்சு. ஆனா அதுக்கதுலயே பாத்தீங்கன்னா டேஸ்டியஸ்ட்னா ஃப்ரூட்டி. ஃப்ரூட்டி தான் வேற லெவல் ஃப்ரூட்டினா. ஓகே எனக்கு வீடியோ முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் கெஸ்டியா. யெஸ்.